ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 8ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 22வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளைய வெள்ளிக்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதேசி திதியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி கார்த்திகை மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய சுக்கர ஏகாதேசி. இது ரமா ஏகாதேசி என்றும் அழைக்கப்படும். இந்த ரமா ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ இருக்குது, இல்லைன்னா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள். ஸோ பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாளை நாள் உகந்த நாளாக இருக்குது. ஸோ பெருமாள் ஆசீர்வாதம் பெற பெருமாள் வழிபாடு நாளை நாள் செய்திடுங்க. நாளைய இந்த ஏகாதேசி நாளை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க, எப்பயும் போல் நீங்கள் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை நாள் உயர்கல்வி சார்ந்த பணிகளில் எழுப்பறியான சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால் உயர்கல்வி சார்ந்த பணிகளில் நாளை நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. எப்பயுமே எல்லா நாளுமே நமக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாளை நாள் உங்களுக்கு சாதகமற்ற நாளாக விளங்குகிறது. அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். அதுவும் கல்வி சார்ந்த பணிகளில் நாளை நாள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கணும். மீறி நீங்கள் எது செய்தாலும் அது இழுப்பறிகளை முடியக்கூடிய இழுப்பறியான நாள். அதுக்காகத்தான் சொல்கிறேன். அதே போல் நாளை நாள் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து காமிங்க. ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இது பண்ணுங்க. ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு பண்ணுங்கும் போது அந்த விஷயத்தில் நிறைய நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அப்படி நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு ஒரு லாபமாக கிடைக்கும். அதனால் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் ஆர்வத்தோடு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு லாபத்தை கிடைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனவரவுகளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தாமதங்கள் வந்து குறையும். தனவரவுகள் வரவேண்டிய இடத்துல வராமல் இருந்தால் நாளை நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வரவேண்டிய இடத்துல தனவரவு தானாக வந்து சேரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுவதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுவதற்கேற்ப நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுவதை தயவு செய்து மாற்றிக்கோங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நாளை நாள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு வியாபார பணிகளில் நாளை நாள் உங்களுடைய முயற்சிக்கேற்ப லாபங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வியாபாரத்தில் முழு மூச்சாக நாளை நாள் இறங்குங்க. அதே போல் தொழில்நிமித்தமாக முதலீடு நாளை நாள் செய்யும் போது அந்த முதலீடுகள் கரெக்டாக இருக்கும். தாராளமாக முதலீடுகள் வந்து பண்ணுங்க. ஸோ நாளை நாள் முதலீடுகள் பண்ணி வரவு மேம்படுற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு.
நாளை நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். அதே சமயம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள் என்று சொல்லலாம். ஸோ நாளைய இந்த முக்கியமான வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பயனடைங்க. ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் ரெண்டு, அதிர்ஷ்ட திசை தெற்கு. பச்சை நிற ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் தெரிஞ்சிருக்கிறீங்களே, இதற்கேற்ப நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய வெள்ளி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்ததாக தனுசு ராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி, காப்பீடுத்துறைகளில் லாபம் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். எதிரே சிக்கனத்தோடு செயல்படணும். இன புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும். எதிர்பாராத சில புதிய பயணங்கள் உண்டாகும். விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு அமையும். நாளை நாள் பொறுமையோடு பக்தியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அடுத்ததாக ரிஷபராசி, நுட்பமான சில விஷயங்களை புரிந்து செயல்படணும். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனை மேம்படும். வெளியூர் பயண சிந்தனைகள் அதிகரிக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தம்பதிக்குள் நாளை நாள் நெருக்கம் அதிகரிக்கும். ஸோ பரிவு உங்களுக்கு இருந்ததுன்னா பரிசு கிடைக்கும் நாள். அடுத்ததாக மிதுன ராசி, பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். பயணங்களால் புதிய வாய்ப்பு கிடைக்கும். மனை விற்றல் வாங்கல்ல லாபம் உண்டாகும். தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு. அடுத்ததாக கடகராசி, சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தாள்கள் தொடர்பு துறைகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அமையும். உயர் அதிகாரிகளுடைய மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும். நாளை நாள் எதிர்ப்புகள் குறையும் என்று சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசி, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் பலருடைய அறிமுகங்களை பெற முடியும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனை மேம்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும். வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். பரிவோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக கன்னிராசி, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க. விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழலாம். சிந்தனையுடைய போக்கில் மாற்றம் பிறக்கும். செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். காப்பீடு பற்றிய ஆலோசனை கிடைக்கும். மனதளவில் சிறு சிறு குழப்பம் தென்று மறையும். நல்ல நாள், மதிப்பு மேம்படக்கூடிய நாள். அடுத்ததாக புலராசி, வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கணும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமை இருக்கணும். அன்போடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக விருச்சிகராசி, மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். வியாபார நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் விலகும். விரும்பிய சில பணிகளை செய்து முடிக்க முடியும். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓய்வு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக மகர ராசி, பெரியவர்களுடைய விதண்டாவாதங்களை தவிர்க்கணும். உறவுகள் பற்றிய புரிதல் மேம்படும். சிந்தனையுடைய போக்கில் சில மாற்றம் ஏற்படும். சேமிப்பு பற்றிய ஆலோசனை கிடைக்கும். ஆராய்ச்சி சார்ந்த தேடல் பிறக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும். தோற்றப்பொழிவில் மாற்றமானது உண்டாகும். உயர்கல்வியில் தெளிவு பிறக்கும். ஸோ தடங்கல்கள் விலகும் நாள். அடுத்ததாக கும்பராசி, எழுப்பறியான பணிகளை செய்து முடிக்க முடியும். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். நவீன தொழில்நுட்ப கருவிகளில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லணும். வியாபார பணிகளில் எழுப்பறியான சூழல் ஏற்படும். நாளை நாள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக மீனராசி, புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். மன மகிழும்படியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பொருளாதார சிக்கல்கள் குறையும். மனதில் இனம் புரியாத சில தேடல் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வர்த்தக பணிகளில் விவேகம் வேண்டும். நாளை நாள் இனிமை நிறைந்த நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம்.
அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலிமா பார்த்து அவங்களும் தெரிஞ்சு பயனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.